உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சென்ற ஆண்டு நொய்டா சென்றதால்தான் அந்த மாநில இடைத்தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்துவிட்டதாக கூறப்படுகிறது நொய்டாவிற்கும் அந்த மாநில முதல்வர்களுக்கும் இடையில் பெரிய வரலாறு இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூர் பகல்பூர் ஆகிய லோக்சபா தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக கட்சி மோசமாக தோல்வியடைந்தது இதில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றுள்ளது சமாஜ்வாதி கட்சியுடன் பகுஜன் சமாஜ் அமைத்த கூட்டணி காரணமாக வெற்றி கிட்டியிருக்கிறது யோகி ஆதித்யநாத் பாரம்பரியமாக போட்டியிட்டு வந்த தொகுதியில் பாஜக கட்சி முதல் தடவை தோல்வியடைந்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் நொய்டா மட்டும் அந்த மாநில முதல்வர்களுக்கு ஒத்துவராத ஒரு பகுதியாகும் எந்தவொரு முதல்வரும் அந்த பகுதிக்கு சென்றால் அடுத்த தேர்தலில் தோற்றுவிடுவார் தேர்தலில் தோற்பது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்து அவர் முதல்வர் பதவிக்கு திரும்பவே முடியாமல் போய்விடும் கடந்த முப்பது ஆண்டுகளாக நொய்டாவிற்கு சென்ற எல்லா முதல்வர்களும் பதவி இருக்கிறார்கள் மாயாவதி பதவியிழந்தார் அதேபோல முலாயம் சிங் யாதவ் பதவியிழந்தார் இதன் காரணமாகவே அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் முதல்வராக இருக்கும்போது நொய்டாவிற்கு செல்லவில்லை ஆனால் யோகி ஆதித்யநாத் நொய்டாவிற்கு சென்று பார்வையிட்டார் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மெட்ரோ திறப்பு விழாவிற்காக அவர் நொய்டாவிற்கு சென்றார் பிரதமர் மோடியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் வலுவாக இருந்த பாஜக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது முதல் முறையாக யோகி ஆதித்யநாத்தை அவரின் பாரம்பரிய தொகுதி மக்களே தூக்கி வீசியிருக்கிறார்கள் நொய்டாவிற்கு சென்றதால் தான் இப்படி நடந்தது என பாஜக கட்சியினர் பேசிக்கொள்கின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்